டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரட்டோட பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேரட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், கேரட் வந்து ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்ற பத்தி உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். இப்ப நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கேரட்டோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து நம்ம கேரட்டோட பெனிஃபிட்ஸ் பத்தி கிளியரா பார்க்கலாம். கேரட்ல அதிகமா பொட்டாசியம் இருக்கிறதுனால ட்ரை ஸ்கின்னா இருந்தா அதை சரி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கேரட்டை ஒரு ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. நான் பார்ட் 2 வீடியோல வந்து கேரட் ஃபேஸ் பேக் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த ஸ்கின் டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் நான் கிளியரா சொல்றேன். நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இப்போ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளமிஷஸ்லாம் கிளியர் பண்ணும். தேர்ட் வந்து சன்கிட்ட இருந்து நம்ம ஸ்கின்னை பத்திரமா பார்த்துக்கும். ஏன் கேரட் நம்ம ஸ்கின்னை சன்கிட்ட இருந்து பத்திரமா பார்த்துக்குது அப்படின்னா, இதில் வந்து பீட்டா கேரட்டின் அண்ட் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் டிஷ்யூஸ் இருக்குல்ல அதை ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன்ஸ் லைக் யூவிஏ யூபி கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். விட்டமின் ஏ நமக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கேரட்டை வந்து இன்டேக் பண்ணாதான் வந்து விட்டமின் ஏ நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். ஃபோர்த் வந்து கேரட்டில் நிறைய விட்டமின் அண்ட் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது, லைக் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணவும் இந்த கேரட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் வந்து கேரட் ஜூஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லியும் நீங்கள் வந்து நீங்கள் காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு கேரட் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் வராமல் பிக்மெண்டேஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கேரட் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கேரட் ஜூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த கேரட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் இதுக்கு ஏற்ற மாதிரி மில்க் ஊற்றி, இப்போ ரெண்டு பேர் குடிக்கிறீங்கன்னா மூணு கேரட் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் குடிக்கிறீங்கன்னா ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி போட்டு மில்க் ஊற்றி அதை கிரைண்ட் பண்ணி வடி கட்டி குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை போடாமல் பார்த்துக்கோங்க. சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் வந்து நம்ம ஸ்கின்க்கு நல்லது கிடையாது, அதனால சுகர் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒயிட் சுகர் தான் இருக்குது அப்படின்னா போட்டு குடிக்காமல் விட்டுருங்க. அப்படி இல்லை எங்கிட்ட வந்து ப்ரௌன் சுகர் இருந்ததுன்னா ப்ரௌன் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் நம்ம உடம்புக்கு நல்லது. ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி டீ நீங்கள் குடிக்கும் போது கூட சுகர் கம்மியாக குடிங்க. அப்போ தான் வந்து ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்க்கு வந்து சுகர் ரொம்ப கெட்டது. அப்புறம் நீங்கள் ஜூஸ் போடும்போது மில்க் வந்து கொஞ்சமாக ஊற்றி, காசின பால் அல்லது காசாத பால் எது வேணால் ஊற்றி நீங்கள் கிரைண்ட் பண்ணி வெறும் வயிற்றுலேயே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். நம்ம பாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கேரட் ஜூஸ் போட்டு கண்டிப்பாக குடிங்க. அப்புறம் வந்து ஜூஸ் வந்து நீங்கள் போடும்போது நட்ஸ் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு, அதான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாதாம் இல்லைனா பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி அப்போ நீங்கள் குடிச்சிங்கன்னா அதோடைய ப்ரோட்டீன்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது நீங்கள் காலையில் எழுந்தவுடனே எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான். நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கேரட் ஜூஸ் போடுறதை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வர வீடியோஸ்லாம் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.